எம்பி தேர்தலை புறக்கணித்து விட்டு இடைத்தேர்தலில் மட்டும் களமிறங்குகிறாரா டி டிவி தினகரன் சசிகலாவை சந்திக்கிறதுக்கு தினகரன் பெங்களூரு போயிட்டு வந்தாரு இதை பற்றி கூடுதல் விவரங்கள் என்னன்னு பார்ப்போம் மக்களவை தேர்தலில் நிற்காம சட்டமன்ற இடைத்தேர்தல்களில் மட்டும் கூர்மையாக கவனம் செலுத்த போட்டியிட்டு எடப்பாடி அரச தோற்கடுக்கிலானு ஒரு சில நிர்வாகிகள் தன்னிடம் யோசனை கூறிய நிலையில தான் தினகரன் சசிகலாவை சந்திச்சிருக்காரு சிறைக்குள்ளே நடந்ததை சொல்கிறேன் சிறைக்குள்ளே தினகரன் சென்றபோது அவர் கையில் சில பேப்பர்கள் இருந்துச்சு முப்பத்தொம்போது நாடாளுமன்ற தொகுதிகள் மற்றும் இருபத்தோரு சட்டமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர் லிஸ்ட்டு தான் அது அவர் கையில் இருந்ததும் அது ஒரு தொகுதிக்கு இரண்டு வேட்பாளர்கள் வீதம் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிக்கான வேட்பாளர்கள் லிஸ்ட்டை தயார் செஞ்சிருந்தார் எந்த தொகுதிக்கும் நேர்காணல் நடத்தலை நேர்காணல் நடத்தினாலும் பதிவு செய்யப்படாத கட்சிங்கிறதுனால விருப்ப மனுவுக்கு பணம் வாங்க முடியாதுங்கிறது விதி அதனால் விருப்ப மனு யாரிடமும் வாங்கல அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் தலைமை கழக நிர்வாகிகள்னு பேசி தொகுதிக்கு நாலு பேர் விதத்தில் ஒரு பட்டியலை தயார் செய்ய சொல்லியிருக்காரு தினகரன் இந்த வேலையை வெற்றிவேலிடம் ஒப்படைச்சிருக்காரு அவர் கொடுத்த இருந்து ரெண்டு பேரை தினகரன் ஃபைனல் செஞ்சு அந்த லிஸ்டோட தான் சசிகலாவை பார்க்க போனாராம் சிறையில் சசிகலாவிடம் வர்ற மக்களவை தேர்தலில் சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டிவிட்டால் தான் நம்ம இமேஜை காப்பாற்றிக்க முடியும் சில மாதங்கள் முன்னாடியே அதிமுகவையும் அமமுகவையும் இணைத்து அதன் பின்னர் தான் கூட்டணி வைக்கலாம்னு பிஜேபி கடுமையாக முயற்சி பண்ணாங்க எனக்கு பல நெருக்கடிகளையும் கொடுத்தாங்க ஆனால் நான் அதையெல்லாம் கண்டுக்காமல் தமிழ்நாடு முழுக்க மக்களை சந்திக்க பயணம் போனேன் போகிற இடமெல்லாம் நமக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது இப்போ எடப்பாடியோட பிஜேபி கூட்டணி வச்ச பிறகு நம்மளை துரத்திட்டு தான் இருக்காங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நாம் போட்டியிட்டால் அதிமுக தொண்டர்கள் வாக்குகளோட இளைஞர்கள் மைனாரிட்டி ஓட்டும் நமக்கு தான் அதிகம் கிடைக்கும் இதை தெரிஞ்சுக்கிட்ட பிஜேபி மறுபடியும் என்ன மிரட்டுறாங்க பியூஷ் கோயல் சில ஆட்கள் மூலமாக என்கிட்ட பேசி தேர்தலை நிற்கும் முடிவை கைவிடுங்கன்னு நெருக்கடி கொடுக்குறாரு ஆனால் அதுக்கெல்லாம் நாம் பணியக்கூடாதுன்னு சசிகலா கிட்ட தற்போதைய நிலைமையை விவரிச்சிருக்கிறாரு டிடிவி தினகரன் நாடாளுமன்ற தொகுதிக்கு மட்டும் ஒரு தொகுதிக்கு இரண்டு பேர் ஃபைனல் பண்ணியிருக்கோம் சட்டமன்ற தொகுதி பதினெட்டுக்கும் ஏற்கனவே நின்று பதவி இழந்தவங்களுக்கே கொடுத்துடலான்னு நினைக்கிறேன் அதில் பெரியகுளம் தொகுதி கதிர்காமு மட்டும் மறுபடியும் சீட் வேண்டான்னு சொல்கிறாரு அவர் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட ஆசைப்படுறாரு அதனால் நீலகிரியை அவருக்கு ஒதுக்கிடலாம் பெரியகுளத்துக்கு வேறு ரெண்டு பேர் சாய்ஸ் கொடுத்துருக்கேன் ஒசூர் தொகுதி புகழேந்தி கேட்குறாரு அவருக்கும் கொடுத்துர்லாம் மற்றதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு ரெண்டில் ஒன்று டிக் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா வேட்பாளரை ஃபைனர் பண்ணிடலான்னு சொல்லியிருக்காராம் தினகரன் இந்த லிஸ்ட்டை வாங்கி முழுமையாக படித்து பார்த்துருக்கிறாரு சசிகலா பிறகு கட்சிக்கு விசுவாசமாக இருக்கிறவங்கள தான் நீங்கள் முடிவு பண்ணியிருப்பீங்க நாங்கள் உட்காந்துட்டு யார் என்ன செய்கிறாங்கன்னு பார்க்க முடியாது இதில் யார் சரியாக இருப்பாங்கன்னு நீங்களே பார்த்து முடிவு பண்ணிக்கிடுங்க கதிர்காமம் எங்க கேட்குறாரோ அங்கே கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சசிகலா அதன் பிறகு சசிகலா கிட்ட சில கணக்குகளையும் சொல்லியிருக்காரு டிடிவி தினகரன் திமுக அதிமுக ரெண்டு கூட்டணியும் பலமாக இருக்குது சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு சீட்டில் நாம் அஞ்சு சீட்டு செஞ்சாலே பெரிய விஷயம்தான் நமக்கு ரொம்பவும் சாதகமாக இருக்கும் தொகுதிகளில் அதிக கவனம் செலுத்தி வேலையை பார்க்குறோம் அதே போல் நாடாளுமன்ற தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி மதுரை தேனி ராமநாதபுரம் தஞ்சாவூர் மயிலாடுதுறை திருச்சி இந்த தொகுதிகளில் தேவர் சமுதாயத்து வாக்குகள் அதிகமாக இருக்கு நம்ம கட்சிக்கான செல்வாக்கும் அங்கே அதிகமே இருக்கு இங்கெல்லாம் கூடுதலான ஆட்டில் போட்டு வேலை பார்க்க திட்டமிட்டிருக்கோம்னு சொன்னாராம் இதையெல்லாம் கேட்டுக்கொண்ட சசிகலா தலையை மட்டும் ஆட்டியிருக்காரு பதில் எதுவும் சொல்லலையாம் தினகரன் சென்னைக்கு வந்ததும் வெற்றிவேல் தங்க தமிழ்ச்செல்வன் உள்ளிட்ட சில முக்கிய நிர்வாகிகளோட கலந்து ஆலோசனை செஞ்ச பிறகு ஃபைனல் லிஸ்ட் வெளிவருமா அப்படின்னு ஒரு தகவலும் வெளியாயிருக்கு ஆக திமுக அதிமுக கட்சிகள் பிரம்மாண்டமான கூட்டணி அமைச்சு பாராளுமன்ற மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலை சந்திக்கிற நேரத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எப்படி இந்த ரெண்டு தேர்தல்களையும் சந்திக்க போகுது ஒருத்திருந்து பார்ப்போம்